ஹலோ மீடியா கிரிட்டி ஃபார் யுவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஒரு வழியாக மும்பை இந்தியன்ஸ் மொத மேட்ச் ஜெயிச்சிட்டாண்டா மாப்பிள அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஐபிஎல் ஆரம்பித்து இவ்வளோ நாள் கழித்து நம்ம வந்து சொல்கிறோம். எஸ் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட முதல் வெற்றியை வந்து பதிவு பண்ணிட்டாங்க அகெயின்ஸ்ட் அவங்களோட யமனான டீமான ராஜஸ்தான். எஸ் வெற்றி அப்படிங்கிறது வந்து எப்படி கிடைக்கணுங்கிறது இருந்திருக்கு பாருங்கள். எப்போவுமே மும்பை வந்து ராஜஸ்தான்கிட்ட தோப்பாங்க, பட் இந்த வாட்டி ராஜஸ்தான் மும்பை கிட்ட தோத்துட்டாங்க. எஸ் ஒரு நல்ல மேட்ச் அப்படின்னு வந்து சொல்லலாம். சீரியஸ்லி வந்து ஒரு டீசெண்டாக விளையாண்டாங்க மும்பை, அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. மும்பை இந்தியன்ஸோட பேட்ஸ்மென்ஸை தாண்டி மும்பை இந்தியன்ஸோட பவுலர்ஸ் வந்து கேமை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து நான் உண்மையாக வந்து சொல்லுவேன். ஓகே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. ஜாஸ் பட்லர் அண்ட் படிக்கல் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறங்கினாங்க, பாலுக்கு பால் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் யூனிட் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே 15 பாலுக்கு 15 ரன் படிக்கல் அவுட் அடிச்சிருந்தப்போ வந்து அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் வந்து எப்பயும் போல அவரோட ஸ்ட்ரைக் அவரை பற்றி ஒரு சம மேட்ரு ஒன்று இருக்குங்க. என்ன அப்படின்னா எனக்கு சக்ஸஸ் கிடைக்குதோ ஃபெயிலியர் கிடைக்குதோ என்னோட இது வந்து அது கிடையாது, எனக்கு தெரிஞ்சது ஒரே ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட், T20 எப்படி விளையாடணுமோ நான் அப்படி தான் விளையாடுவேங்கிற மாதிரி வந்து 7 பாலுக்கு 16 ரன் அவர் அவுட் ஆகிட்டார். பட் அவர் தான் அவர் அவுட் ஆன பால் வந்து ரொம்ப 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 மோசமான பால், கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பார் இப்படி ஒரு பாலுக்கு அவுட் ஆகிட்டமே அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டேரல் மிச்சர் அவர் ஒரு 20 பாலுக்கு வந்து 17 ரன் அப்படி போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு சைடு ஜாஸ் பட்லர் நின்னாருங்க, அவர் வந்து பொறுமையாக ஆங்கர் இன்னிங்ஸ் விளையாண்டுட்டு இருந்தார். பட் ஆனால் ஒரு ஓவர் அவர் கொண்டு போனார் பாருங்க, அங்கே தான் வந்து மேட்ச் ஒரு மாதிரி தலையில புரண்டுச்சு. ஒரு ஓவரில் தொடர்ந்து சிக்ஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு, அந்த ஓவரில் அவுட்டும் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட 67 ரன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆயிட்டார் அவரு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வின் வந்து ஒரு கலக்கு கலக்குனாரு, 9 பாலுக்கு 21 ரன், 3 ஃபோர் 1 சிக்ஸ். அதுதான் இன்னும் கொஞ்சம் ஸ்கோரை ஏத்துறதுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. 158 ரன் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ்ல ராஜஸ்தான் அடிச்சிருந்தாங்க 20 ஓவருக்கு. 159ங்கிறது ஒரு சாதாரண ஒரு டோட்டல், ஈஸியாக வின் பண்ணிடலாங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். பட் மும்பை இருக்கிற ஃபார்ம்ல அது கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் ராஜஸ்தானோட பவுலிங் யூனிட் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால. ஓகே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் வந்து அதே மாதிரி ஸ்டார்டிங்ல ரோஹித் சர்மா 2 ரன்ல அவுட் ஆனாரு. அடுத்து இஷான் கிஷன் கொஞ்சம் 18 பாலுக்கு 26 ரன் டீசெண்டாக விளையாண்டாரு, அவரும் அவுட் ஆனாரு. அண்ட் எப்பயும் போல சூரியகுமார் யாதவ் திலகுர்மா இவங்க ரெண்டு பேரும் மேட்சை எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. 39 பாலுக்கு 51 ரன், 5 ஃபோர் 2 சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சூரியகுமார் சூப்பராக விளையாண்டாரு. 1 ஃபோர் 2 சிக்ஸ் 30 பாலுக்கு 35 ரன் திலகுர்மாவும் ஒரு டீசென்ட் இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் கிரண் பொலா டீம் டேவிட் இவங்க ரெண்டு பேரும் மேட்சை வந்து கிட்டத்தட்ட அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அண்ட் கடைசி ஓவர் ஒரு 6 பாலுக்கு 4 இருந்தப்போ கொஞ்சம் மேட்ச் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. எஸ் பொல்லாடோட விக்கெட் விழுந்துச்சு, பட் டேனியல் ஜான்ஸ் 1 பாலுக்கு 6 அடிச்சு விட்டார். அவரோட ஓவர் இன்னைக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு, பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என் ஓவரையா நீங்கள் அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆப்வியஸ்லி வந்து வெளுத்து விட்டார். ஒரே பாலில் வந்து 6 ஜெயிச்சிட்டாங்க, பட் இல்லாட்டினாலுமே அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க, அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அண்டு ஓகே மும்பையோட முதல் வெற்றி ராஜஸ்தானுக்கு வந்து இந்த தோல்வி கொஞ்சம் பயத்தை காட்டும் அப்படின்னு எனக்கு ஒரு இதாக இருக்குது. இதுக்கு மும்பையோட இந்த வெற்றி பெருசாக பாயிண்ட்ஸ் டேபிளில் எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 9க்கு 6 வின்னு தான், ஆல்ரெடி குஜராத் டைட்டன்ஸ் வந்து இப்போ லீடிங்கில் போயிட்டு இருக்காங்கிறதுனால இது கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள பயமுறுத்துங்கிறது என்னோட ஒரு பெரிய கருத்தாக இருக்குது. பார்க்கலாம், இருந்தாலுமே செகண்ட் பிளேஸில் தான் அவங்களும் இருக்காங்க. அண்டு ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்த மேட்சஸ் ஏதாவது நல்லா விளையாண்டு ஜெயிச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் ஃபார் யூ. நன்றி, வணக்கம்.